செலக்டட் பாதிலே முடிஞ்சிச்சு நினைக்கிறேன் நேத்து. ஓகே, நேத்துல இருந்து ஏதோ நடத்தினதுல இருந்து ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க. இப்ப நான் வந்து நம்ம நேத்து வந்து டேட்டாபேஸ் கனெக்ஷன், டேட்டாபேஸ் கிரியேஷன், டேட்டாபேஸ் நேம் வரைக்கும் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் ஓகேங்களா. நவ் வந்து இப்போ வந்து அப்டேட்டு ரீட் ஆர் செலக்ட் டேட்டா அப்புறம் டெலிட், இந்த த்ரீ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஓகே, நேற்று பாதிலே முடிஞ்சிச்சு நினைக்கிறேன் செலக்ட் டேட்டா நடத்திக்கிறதுல. ஓகே செலக்ட் டேட்டா நேற்று சொன்ன மாதிரி உங்களுக்கு செலக்ட் ஐடி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு ஃப்ரம் கெஸ்ட் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டு நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணி நம்ம ஆப்ஷன்ஸ் கெட் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு ரன் பண்ணி காமிக்கிறேன், நேற்று ரன் பண்ணுறதுக்குள்ளே போக ஆயிடுச்சு நினைக்கிறேன். வெரி லோ. ஓகே ஓகே ஓகே, இப்போ ஆடிபிளா இருக்கா? ஓகே எனக்கு இப்போ ரன் ஆகலை, ஏன்னா வந்து நம்ம எக்ஸாம் வந்து ரன் பண்ணல, எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டு அப்புறம் போயிட்டு ரன் பண்ணணும். ஓகே வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும் இதில் வந்து ஐடி ஒன் அண்ட் டூ நேம் வந்து நேமு ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு எல்லாமே வந்திருக்கு. ஸோ நம்ம கோடில் என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை ஃபஸ்ட் பார்க்கலாம் ஓகேங்களா. நம்ம என்னென்ன கேட்டிருக்கோம், எக்கோ ஐடி, ஐடியோட வேல்யூஸ் வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணி கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நேமு, நெக்ஸ்ட் ஒன் வந்து லாஸ்ட் நேமு, அப்புறம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு. ஸோ நமக்கு அவுட்புட் என்ன வந்திருக்கு, சேம் அதே தான் ஓகேங்களா. இப்போ வந்து ஐடி, ஐடியோட வேல்யூஸ் வந்துருச்சு, நேமோட வேல்யூ வந்துருச்சு, அப்புறம் லாஸ்ட் நேமுக்கு வந்து வந்துருச்சு, நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு நான் போட்ட மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ வந்து இது வந்து டேட்டா பேசிஸில் டூ தான் இருக்குது நமக்கு டேட்டா. ஸோ அதனால தான் டூ மட்டும் நமக்கு ரிட்ரீவ் பண்ணி காமிச்சிருக்கு. நம்ம எத்தனை டேட்டாஸ் இருக்கோ அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரிட்ரீவ் பண்ணி காமிக்கும். இதுதான் வந்து செலக்ட், அதாவது நம்மளுடைய டேட்டா பேசஸ் எடுத்துகிட்டு வந்து ரிட்ரீவ் பண்ணி இன்ஃபர்மேஷன் காமிக்கிறது குறியுது. ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து MySQL வேர். வேறனா இதில் நம்ம வந்து இப்போ நம்ம பார்த்தது என்னன்னா நமக்கு வந்து ஜென்ரலாக எல்லோருடைய டேட்டாஸும் எடுத்து வந்து நம்ம இதில் போட்டுட்டோம் ஓகேங்களா. நம்ம இதில் வந்து ஒரு சின்ன ஒரு இந்த ஐடியோட வேல்யூஸ் மட்டும் கொடுத்துட்டு இந்த இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்மளால் பார்க்க முடியும், அதுதான் வந்து வேர் ஓகேங்களா. ஸோ அந்த வேர்ன்ற ஒரு ஆப்ஷன் வச்சு நம்ம பண்ண போகிறோம். சேம் குறைஸ் தான், சின்னதாக லைட்டாக மாறும். நம்ம இங்கே மை டிபின்னு ஒரு டேட்டாஸ் கேட் பண்ணுங்க இல்லையா, நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே
நம்ம நேத்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா மை டிபின்னு சொல்லிட்டு, மை டிபின்ற டேட்டா பேஸ் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஓகே, நமக்கு வந்து டூ டேட்டாஸ் இருக்கு. இந்த டூ டேட்டாஸ்ல வந்து இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா வேர். ஓகேங்களா, வேர் வேர்னா அப்படின்னா குரீஸ். நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்லிடுறேன், அதே மாதிரி தான் சேம் குரீஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஒரு டேட்டாஸை செலக்ட் பண்ணி ஒரு காலம் நேம் நம்ம செலக்ட் பண்ணிட்டு அது எந்த டேபிள்ல இருந்துருது நம்ம எடுக்க போறோம்ன்றத டேபிள் நேம் செட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து வேர் எங்க, அதாவது நம்ம இது வரைக்கும் வந்துட்டோம். ஸோ காலம்ஸ் அதோட நேம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அதுல காலம் நேமோட ஆப்ரேட்டர் வேல்யூ அதாவது என்னன்னா இதுல வந்து எத்தனை டேட்டாஸ் இருக்கு, 1, 2, 3. ஸோ ஒரு ஒரு ஃபீல்ட்ஸ்க்கும் ஒரு ஒரு டேட்டாஸ் இருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு ஒரே ஒரு ஃபீல்ட்ஸோடைய நேமை மட்டும் எடுத்து ரிட்ரீவ் பண்ணி அதுல இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம ரிட்ரீவ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அதுதான் பார்க்க போறோம். ஓகே எஸ் வேர் இஸ் லைக் ஃபில்டர் தான், ஃபில்டர் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னு சொல்றோம்னா இப்போ கரெக்டாக உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இப்போ செலக்ட் ஐடிஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம், எல்லாத்தையும் நம்ம ரிட்ரீவ் பண்ணிட்டோம். இதில் வந்து இந்த வேர்ன்ற ஆப்ஷன்ஸ் மட்டும் என்ன பண்ணணும்னா லாஸ்ட் நேமோ இல்லை வந்து இங்கே லாஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம லாஸ்ட் நேம் கொடுக்கலாம், இல்லை ஐடி கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் நேம், ஏதோ ஒரு ஒரு டேட்டாஸை ஃபில்டர் பண்ணுற மாதிரி. ஃபில்டர்ன்றதை விட ஃபைண்டுன்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட நம்ம எடுத்து கொடுக்கலாம். ஃபில்டர்ன்றதை விட ஃபைண்ட் ஆப்ஷன்ஸ் மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி ஃபைண்ட் ஆப்ஷன்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு டேட்டாஸை கொடுத்துட்டோம்னா அந்த டேட்டாஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு அதோடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த ஜான்ன்ற நேம்ஸ் வந்து நம்ம ரெண்டு டேட்டாவும் ஒரே இதாக கொடுத்துட்டோம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஒரு டேட்டாஸை நான் ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணி ஒரு டேட்டா வேற நேம் போட்டு மாத்துறேன், இல்லைனா எரர் காமிக்கும். ஸோ வந்து இப்போ ஜான்ன்றதை நான் ஃபில்ட்ரேட் பண்ணி நான் அங்கே வந்து கொடுக்குறேன். கொடுத்தனா எனக்கு இந்த ஃபீல்டு இருக்கிறது அப்படியே எடுத்து வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் பண்ண போகிறோம். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆட் பண்ணிடுறேன், அப்படி இல்லைனா எனக்கு எரர் காமிக்கும். ஏன்னா சேம் நம்பர் சேம் நேமில் இருக்க நான் எடிட் கொடுத்துட்றேன், ஏதாவது நேம் வேற நேம் கொடுத்துறேன். ஓகே, இப்போ வந்து நான் டேட்டாஸை மாற்றிட்டேன். இப்போ வந்து அதில் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா, நேற்று பார்த்த மாதிரியே தான் நம்ம கரெக்டாக வந்து டிபி நேம் கரெக்டாக கொடுக்கணும், இல்லைனா கரெக்டாக கனெக்ட் ஆகாது டிபி கூட. டிபி நம்ம அங்கே நேம் இப்படி தான் கொடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் யூசர் நேம் வந்து ரூட்டு, பாஸ்வேர்டு வந்து எம்டி. ஓகே, நான் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, செலக்ட் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேமும் ரெட்ரீவ் பண்ணுறாங்க. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் ஃப்ரம் மை கெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, வேர் இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா லாஸ்ட் நேமை மட்டும் எடுத்து அதோடைய சர்ச் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம். அந்த ஃபீல்டில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எடுக்க போறோம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் பேஜஸ்ல வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு டேட்டா பேட் இல்லை வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ ஒரு ஒரு நம்பரை வச்சு அவங்களுடைய ஃபீல்ஸ் ரெக்கார்ட்ஸே வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி கூட சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அவனுடைய ஃபோன் நம்பர் போட்டுட்டு அவங்க ஃபோன் நம்பர் போட்டு சர்ச் பண்ணோன்னா அவங்களோட டீட்டெயில்ஸே நமக்கு வர மாதிரி. ஓகேங்களா, ஸோ அது மாதிரி தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி மெத்தட்ல. இப்போ வந்து அதே மாதிரி கொடுத்துட்டு நமக்கு போன மாதிரி தான் செலக்ட்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கொரிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம சின்னதாக பேர்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அதே சேம் ப்ரொசீஜர் தான், இஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு வைல் ரோ ஃபெச் ஃபெச் பண்ணணும். இதுதான் மெயினான மெத்தடாக இருக்கும், ஃபெச் அசோசியேட். நெக்ஸ்ட் வந்து ஐடி அதே சேம், அப்புறம் நேம் எடுத்து கொடுக்கும், அப்புறம் ரோ லாஸ்ட் நேம் எடுத்துருமா. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து டேட் எடுத்திருக்கேன் இல்லையா, டேட்டை நான் ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன்.
ஓகே, நான் லாஸ்ட் நேம்ல வெல்லுன்றதை நான் சர்ச் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோன்றதால இங்கே நான் வந்து அதையும் ரீட் பண்ணுறேன், அதையும் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் சொன்ன மாதிரி நம்ம கரெக்டாக ஃபைல் பேத்தில் போய் நம்ம சேவ் பண்ணிடணும். ஓகே, இப்போ நமக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து இதில் வந்து ஐடி டூ டூ தான் வந்து நம்மளுடைய வெல்ன்ற அந்த இடத்துல தான் இருக்குது, செகண்ட் ஃபீல்டில் தான் இருக்குது நம்மளுடைய டேட்டா பேசஸில். இப்போ இருக்குது பார்த்தீங்களா வெல். ஓகேங்களா, வெல் நான் லாஸ்ட் நேம்லேருந்து வெல்ல வந்து நான் ரிட்ரூவ் பண்ணி உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணி வேர் வச்சு போட்டேன். எனக்கு ஆன்சர்ஸ் வந்து ஐடி டூ வந்துருச்சு, நேம் வந்து மேக்ஸ் வெல் வந்துருச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் எல்லாமே எனக்கு காமிச்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட டேட்டாஸ் வந்து ரிட்ரீவ் பண்ணி கரெக்டாக குறிப்பிட்ட ஒரு ஒரு ஒரே ஒரு நமக்கு வந்து நிறைய டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இது மாதிரி நிறைய 100 டேட்டாஸ்க்குள்ள ஏதாவது ஒரு நேமை மட்டும் வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும், இந்த வேர்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கொரிஸ் வந்து. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆர்டர் பை. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஆர்டர் பை. ஆர்டர் பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆர்டரில் வந்து நமக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் நம்ம டேட்டா பேசஸில். ஓகேங்களா, ஸோ இப்போ நவ் வந்து ஒரு காலம் நேமை மட்டும் போட்டுட்டு அதோடைய ஆர்டரை நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்லேருந்து நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, சம் நாய்ஸ் வருது அம்மலா. ஓகே, நான் அம்மலான்றவங்களுக்கு வந்து மியூட் போட்டுறேன் நானே. ஓகே, இப்போ வந்து ஆர்டர் பைல நம்ம வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திடலாம். ஓகே, இதில் சேம் அதே மாதிரி நமக்கு ஒரே ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஒரு ஒரு வேர் ஆர்டர் பைன்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும். இதில் சிம்பிளாக ஆர்டர் பைன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம லாஸ்ட் நேம் அதை வச்சு நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, முடிஞ்சிருச்சு. சம் எரர். ஓகே, இங்க மிஸ்டேக் பண்ணிருக்கேன்.
ஓகே ஆர்டர் பண்ணிட்டேனையா? ஓகே இதில் வந்து நமக்கு எப்படி நம்மளுடைய டேட்டாஸ் வந்து நமக்கு அசெண்டிங் அதே ஆர்டர்ஸில் நமக்கு வந்து ஐடி 1, 2, 3ன்றதுனால நமக்கு ஆர்டர்லேருந்து நமக்கு ஆர்டராக வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே டெலிட் டெலிட் டேட்டா சேம் அதே ப்ரொசீஜர் தான் நமக்கு வந்து அதில் ஒரு டேட்டாஸ் வந்து நம்மளுடைய ஃபீல்ட்ஸ்லேருந்து இதில் போயிட்டு நம்ம இந்த ஜான்ற நேம்ஸை மட்டும் டெலிட் பண்ணணும், அந்த ஃபீல்ட்ஸை நம்ம டெலிட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம இங்கே இருந்துக்கிட்டே அதே மாதிரி நார்மலாக டெலிட் கொடுத்துக்கலாம். சேம் கொரி தான் டெலிட் ஃப்ரம் டேபிள் நேம், அதே மாதிரி கொரிஸ் வந்து இதே தான் டெலிட் ஃப்ரம் டேபிள் நேமை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது தான். வேர் அதே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து செலக்ட் டேட்டா சொன்னேன், செலக்ட் வந்து ஒரு ஃபீல்ட்ஸே நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், ஒரு காலம் நேம் போட்டுட்டு அதோடைய காலம்ஸை நம்ம செலக்ட் பண்ணுவோம். இதில் என்ன மெத்தட் இருந்தது சின்ன சின்ன ஆடன்ற மாதிரி வேறு ஆர்டர் பைன்றது மாதிரி டெலிட்டுக்கும் வந்து வேறுன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து இதில் ஒரு ஃபீல்ட்ஸையும் டெலிட் பண்ணலாம், அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு டேட்டாஸை மட்டும் டெலிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் அங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வேர் சம் காலம் ஈக்குவல் டு சம் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ வந்து இதில் முடிஞ்சிருச்சு, இப்போ அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க நான் காமிக்கிறேன். இப்போ வந்து இதில் டெலிட் ஃப்ரம் கொடுத்துட்டாங்க, டெலிட் ஃப்ரம் மை கெஸ்ட் டேபிள் நேம் போட்டுட்டு வேர் ஐடி 3. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ ஐடி 3 அது இப்போ தேர்ட் ஃபீல்ட்ஸை வந்து நம்மக்கிட்ட தேர்ட் இல்லை நான் 2 வச்சு சொல்கிறேன். இப்போ ஐடி 2 அங்கே சம்திங் சம் வேறு அங்கே இருந்துச்சுன்னா இந்த 2 இருக்கிற ஃபீல்ட்ஸ் எல்லாமே டெலிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ 2ன்றது மட்டும் டிலீட் ஆகாது, ஐடி மட்டும் டிலீட் ஆகாது, இந்த 2 ஃபீல்ஸ் இருக்கிறது எல்லாமே டிலீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா நான் பண்ணிடுறேன். ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு மை கெஸ்ட் ஓகே எல்லாமே சேமாக இருக்குது, வேறு ஐடி ஈக்குவல் டு 3 அதை மட்டும் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நமக்கு வந்து அதே சேம் மை எஸ்கொலை கோரி. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ நம்ம ஃபெச் பண்ணுறதுல நமக்கு இதில் தெரிஞ்சுக்கிறது 3 தான். இதில் வந்து செலக்ட் பண்ணக்குள்ளே நம்ம வந்து மை எஸ்கொலை சாரி இங்கே பண்ணுறேன் மை எஸ்கொலை ஃபெச் அசோசியேட்ன்ற மாதிரி நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அப்போ டெலிட் பண்ணுறதுக்கு டெலிட் பண்ணுறதுக்குன்னா இது யூஸ் பண்ணுற கிடையாது. நார்மலாக வந்து ஒரு மைஎஸ்கிளை கொரியை வந்து கெட் பண்ணி வாங்குறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணும். ஓகேங்களா? அதான் பண்ணுறாங்க, மைஎஸ்கிளை கொரியன் போட்டுட்டு கனெக்ட் அதோட அதை கெட் பண்ணுது, அப்புறம் எஸ்கியூஎல்ன்றது இதை கெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ரெக்கார்ட் டெலிட் சக்ஸஸ்ஃபுல்லி, அது இல்லைன்னா எரர் வந்துடும் நமக்கு. ஓகேங்களா? இஸ் ரெக்கார்ட் இஸ் டெலிட்டட். புரியல, நான் ஐடி 2 போட்டுறேன், ஏன்னா நம்மகிட்ட ஐடி 3 கிடையாது, தேர்ட் ஃபீல்டு இல்லை, தேர்ட் காலம் இல்லை. பாண்டிய கண்ணன் சார் ஏதோ சொல்றீங்க, அது ரெக்கார்ட் இஸ் டெலிட்டடா? புரியல எனக்கு. எஸ் இதில் வந்து நம்ம அதுக்கு தான் வேறு ஐடி ஈக்குவல் டு 2 கொடுத்துட்டோம். நம்ம அதிலே வந்து இதில் சிம்பிளாக இன்னொரு இதுக்கு சொல்கிறோம் உங்களுக்கு. இல்லை அந்த அந்த ஃபீல்டு அந்த அந்த ஃபீல்டு கண்டென்ட் டெலிட் ஆகாது, ரெக்கார்ட் தான டெலிட் ஆகும். ஆமாம் ஆமாம், இப்போ ரீப்ளேஸ் ஆப்ஷன் மட்டும் தான். ஆமாம், அப்டேட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அப்டேட் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? அப்போ ரெக்கார்ட்ஸ் டெலிட் பண்ணணும்னா நமக்கு வந்து ஐடி ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த ரோஸ் ஃபுல்லாகவே டிலீட் ஆகிடும். அதுதான் இப்போ நீங்கள்
ஓகே ரெக்கார்ட் டெலிட்டட் சக்சஸ்ஃபுல்லி. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே நம்பர் டூ ரோஸ் வந்து ஃபுல்லாகவே டிலீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இது மாதிரி நம்ம டேட்டாஸை வந்து டெலிட் பண்ணிக்கலாம் இது மாதிரி கொரிஸ் யூஸ் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் அப்டேட்டு. ஓகே புரியுது சார் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கரெக்டாக. ஏன்னா டெலீட்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சார் வந்து அந்த ரோஸ் ஃபுல்லாகவே டிலீட் ஆகிடும், அதுக்குள்ளே இருக்கிற பர்டிகுலர் டேட்டாஸ் வந்து அந்த டெலீட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். இதில் வந்து எப்படின்னா நம்ம டேட்டாஸ் வந்து ஐடி நம்ம ஒரு மென்ஷன் பண்ணிட்டோம்னா அந்த ரோஸ் ஃபுல்லாகவே டிலீட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அது டிலீட் ஆப்ஷன்ஸு. அப்டேட்டில் தான் வந்து ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா நமக்கு வந்து இப்போ சப்போஸ் ஐடி நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ப்ரைமரிக்கு இதை நம்ம அப்டேட் பண்ண முடியாது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நேம் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ஏதாவது நம்ம இதில் இருக்கிற டேட்டாஸ் ஒன்று மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஜான்ன்றது நேமை வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா இதில் நான் வந்து அதுக்கு நான் அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் போயிட்டு வந்து சிங்கிள் பார்ட்டை மட்டும் அப்டேட் பண்ணிக்க முடியும் என்னால். ஓகேங்களா. இப்போ ஒரு அப்டேட் டேட்டா பண்ணி காமிக்கிறேன். ஓகே சேம். இப்போ வந்து நம்ம செலக்ட் பார்த்துட்டோம், டிலீட் பார்த்துட்டோம். இப்போ அப்டேட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து செலக்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. செலக்டில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. டிலீட்டும் வந்து இப்போ நான் உங்களுக்கு பார்த்தாச்சு. இப்போ நம்ம கடைசியாக வந்து பார்க்குறது என்னென்னா அப்டேட்டு. அப்டேட்டில் நமக்கு ஒரு ஒரு ரெக்கார்ட்ஸ் ஃபீல்ட்ஸ்லையும் வந்து நம்ம எப்படி எப்படி நம்ம இது பண்ண போகிறோன்றதா பார்க்க போகிறோம். ஸோ வந்து அப்டேட் சேம் கொரிஸ் தான், அப்டேட் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்டேட் கொடுத்துட்டு எதுங்க அப்டேட் கொடுக்க போகிறீங்க அந்த டேபிள் நேம். ஓகேங்களா. டேபிள் நேம் போட்டுட்டு செட். ஓகேங்களா. செட்டுன்றது தான் நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ண போகிறோம், எந்த ரோலை எந்த இதை நம்ம செட் பண்ண போகிறோன்றது தான். ஓகேங்களா. செட் லாஸ்ட் நேம் டோ. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் நேம் வந்து டோ அப்படின்றது நமக்கு நம்மளுடைய இதில் வந்து ஐடி டூன்றது இல்லவே இல்லை. ஓகேங்களா. ஓகே நம்ம இதில் வந்து ஐடின்றது டூன்றது இல்லவே இல்லை. நான் இப்போ தான் டிலீட் பண்ணேன். ஓகேங்களா. நான் இப்போ வந்து ஒன் கொடுத்துக்கிறேன். ஒன் இருக்கு நம்மகிட்ட. ஸோ ஒன்ல வந்து டோன் நேம் இருக்கு. ஓகேங்களா. ஸோ வந்து லாஸ்ட் நேம் வந்து டோன்றத வந்து அப்டேட் பண்ண போறேன். இப்போ நான் வந்து இதில் ஆல்ரெடி டோன்னு நம்மக்கிட்ட நேம் இருக்கு. ஓகேங்களா. ஸோ வந்து நான் வேற நேம் கொடுக்குறேன். வேற நேம் கொடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். அப்போ அப்டேட் ஆகும். ஓகே ஜான் மார்க்கல் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இது அப்டேட் ஆகுதான் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ரன் பண்ணி. ஓகேங்களா. சேம் அதே தான் மைஎஸ்கிளை கொரி தான் நம்ம கெட் பண்ணுறோம் போட்டு. ஓகே ரெக்கார்டு அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லின் வந்துருச்சு. இப்போ நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஜான் மார்க்கல். ஸோ வந்து ஒரு ரோக்குள்ள எந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட்ஸ்குள்ளே நம்ம போயிட்டு நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணணும்னாக்கா சேம் ஒன்றுமே இல்லை செட்டுன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும்தான். செட் பண்ணிட்டு கரெக்டாக அது எந்த இடத்துல நீங்கள் ஃபீல்டு நேமை கரெக்டாக கொடுக்கணும். ஃபீல்ட் நேமை கொடுத்துட்டு அதோடைய உங்களுக்கான ஆன்சர்ஸ் கீ நம்ம கொடுத்துட்டோம்னா அப்புறம் அது எந்த ரோல் இருக்குன்றத கரெக்டாக செட் பண்ணணும். வேற ஐடி ஈக்குவல் டு ஒன்னு செட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு அப்டேட் பண்ணிடும். அவ்வளோதான். இது வந்து அப்டேட்டுக்கான ஸ்கோரிஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அப்டேட்ஸ் தான் நம்ம பண்ணிட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல்.
இப்படிதான் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபேஸ்புக் எல்லாமே லைக் இதே மாதிரி தான் அப்டேட்டு டெலீட்டு. ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி க்ரூட் ஆப்ரேஷன் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், கிரியேட் ரீட் அப்டேட், இந்த நாலு ஆப்ரேஷன்ஸ் மூலயமா தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா பேசஸ் எல்லாமே அக்சஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, லிமிட் டேட்டா, சாரி, அதில் லிமிட் டேட்டா செலெக்ஷன்ஸ் வந்து எப்படின்னா நமக்கு வந்து ஒரு லிமிட் கிளாஸ் வந்து கொடுக்கும். நம்ம ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து ஒரு லிமிட்டான ஒரு டேட்டாஸ் வந்து நம்ம கொடுக்கும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு எஸ்கியூஎல் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளோட லிமிட் கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரே ஒரு ஃபீல்ட்ஸ் தான் நம்மகிட்ட இருக்கு, ஓகேங்களா? ஒரு ரோ மட்டும்தான் இருக்கு. இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட ஒரு 100 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, ஓகேங்களா? 100 ரெக்கார்ட்ஸ் கிட்டே இருந்து இருக்குக்குள்ள ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபைல் டேட்டா வந்து ஃபைல் லிமிட் வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து எப்படின்னா இதில் வந்து SQL செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆர்டர்ஸ் லிமிட் 30 அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் 30 ரெக்கார்ட்ஸ் மட்டும் கரெக்டாக நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஃபைல் லிமிட்டை கூட இதுலேருந்து செட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து SQL வந்து மோர் தென் நிறையா ரெக்கார்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கக்குள்ள இது யூஸ் ஆகும் லிமிட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ டோட்டலி வந்து MySQL டேட்டாபேஸஸ் வந்து ஓரளவு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்னா ஒரு டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு தெரியும் டேட்டாபேஸ் கனெக்ஷன் தான், ஓகேங்களா? டேட்டாபேஸ் கனெக்ஷனும் நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி க்ரூட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே டேட்டாபேஸ் கிரியேஷன், டேபிள் கிரியேஷன், அப்புறம் வந்து கிரியேட் டேட்டா, அப்டேட் டேட்டா, டெலிட் டேட்டா, செலக்ட் டேட்டா, ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். இது எல்லாமே வந்து ஓகே ஓகே இப்போ இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு வெப்சைட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபைனலாக நம்ம அதை பண்ணுவோம், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் ஐடி எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கே நம்ம ஒரு ஜென்ரலாக அப்டேட்னா என்னன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ நான் அடுத்தது வந்து ஒரு ஃபுல் ப்ராஜெக்டில் வந்து சேம் ஒரே டைமில் எல்லாமே பண்ணுவோம், அப்டேட்டு டெலீட்டு ஒரே பட்டன்ஸ் ஒரே இடத்துல வச்சு ஒரே ஃபார்ம்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து ஆடம்ஸில் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து பிஹெச்பி குக்கீஸ் பிஹெச்பி செஷியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ்லாம் பிஹெச்பி குக்கீஸ்னு என்னென்னு சொல்லுவோம் பிஹெச்பி செஷியன்ஸ். ஸோ வந்து இது மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து கவர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கடைசியாக வந்து க்ரூட் ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு என்கிட்ட. அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரன் பண்ணி ஒவ்வொன்றும் வந்து இவ்வளோ தூரம் நம்ம பண்ணது எல்லாமே வந்து எப்படிலாம் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்றதை உங்களுக்கு ஒரு ஓவரால் ரியல் டைமில் உங்களுக்கு நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துக்கு ஓவரால் நம்ம வந்து முடிச்சிட்டோம் பிஹெச்பி MySQL டேட்டாபேசஸ் வரைக்கும் ஓவரால் முடிச்சிட்டோம். அப்புறம் அகைன் வந்து இப்போ இந்த பிஹெச்பி அட்வான்ஸு நம்ம ஓவரால் முடிச்சிருவோம். முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி க்ரூட் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யாருன்னு தெரியல எனக்கு, எந்த மேம் தெரியல, கடைசியில் எனக்கு வந்து ஒரு டவுட் கேட்டாங்க எக்ஸசைஸ் வச்சு 12th புக் எக்ஸசைஸ் வச்சு எனக்கு கொஞ்சம் இது கிளாஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு கிளாரிஃபிகேஷனுக்காக. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம், இதெல்லாம் முடிச்சிடுவோம். இன்னும் ஒரு 2 days நம்ம முடிச்சிட்டோம்னா அவங்களுக்கு என்ன டேட்னு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம அது உங்களுக்குன்னு அதை டவுட்ஸ் வந்து 12th புக்ஸில் வந்து இது பண்ணுற எக்ஸசைஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகே, ஸோ அது மாதிரி ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா, ஏதாவது வேற ஏதாவது கேட்கணும்னு சொல்லிட்டு என் கிட்ட? நோ டவுட்ஸா? ஹலோ, ஓகே, ஓகே, இன்னொரு 5 minutes முடிய போகுது. ஓகே, ஓகே, இப்போ பிஹெச்பி அட்வான்ஸில் வந்து என்னன்னா நம்ம வந்து எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். இப்போ ஒரு நம்ம எல்லாத்துலேயும் பேசுகிற நம்ம பார்த்துட்டோம் எல்லாத்தையுமே, அது எப்படி யூஸ் ஆகுதுன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். டேட் அண்ட் ஃபங்க்ஷன் வந்து பிஹெச்பி டேட் அண்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, டேட் அண்ட் டைமு. ஸோ வந்து டேட் அண்ட் டைம்னா வந்து ஒன்றுமே கிடையாது, இதில் வந்து டேட் அப்படின்ட்டு ஒரு
ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பிஹெச்பியில் இன்பில்டா. நம்ம டேட்டன்னு போட்டுட்டு அதோடைய ஃபார்மெட் மட்டும் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து பிஹெச்பி கோட்ஸில் வந்து ரன் ஆகி நமக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரும். கரண்ட் டேட்டு, கரண்ட் டைமு, கரண்ட் இயர்ன்றது வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது மட்டும் பார்க்கலாம். கெட் ஏ டேட், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு டேட்டை மட்டும் நான் வாங்கணும் அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணுன்றதை ரன் பண்ணி கூட உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஒரு டேட்டு, அந்த டேட்ஸ் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்மளுடைய வந்து இனிஷியல் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம அதை எப்படி கெட் பண்ணணுன்றது மட்டும் உங்களுக்கு ஒரு ஓவரால் பண்ணிடுறேன். ரெக்வைர்ட் ஃபார்மேட் பேராமீட்டர், ஒரு ஒரு பேராமீட்டர் இருக்குது நம்ம எப்படி அதை கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு. டி, டினா நமக்கு தெரியும், நார்மலாக டேஸ்ன்றது நமக்கு தெரியும். ரெப்ரசன்ட் த டே ஆஃப் த மந்த், 0-01-31. அப்புறம் இதுலேயே நல்லா இதில் என்னென்னா டி, ஸ்மால் டி. ஓகேங்களா? ஏன் நான் ஏன் ஸ்மால் டி வந்து கேபிட்டல் டின்னு பிரித்து காமிக்கிறேன்னா, ஏன்னா வந்து கேபிட்டல் டிக்குன்னு சொல்லிட்டு வேற ஒன்று கொடுத்துருப்பாங்க. கேபிட்டல், சாரி, இதில் வந்து கேபிட்டல் ஹச் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியே பிரித்து கொடுப்பாங்க. அதுக்காக நம்ம வந்து இதை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்து தான் நம்ம இதில் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக அதை சொல்கிறேன். ஸ்மால் டி, ஸ்மால் டி வந்து ரெப்ரசன்ட் டேட் ஆஃப் த மந்த். ஓகேங்களா? எம் வந்து அதே மாதிரி ரெப்ரசன்ட் மந்த், ஒய் வந்து ரெப்ரசன்ட் இயர் தான், லோவர் கேஸ் எல். ஓகேங்களா? ஸோ வந்து லோவர் கேஸ் எல் வந்து ரெப்ரசன்ட் டே ஆஃப் த வீக். ஓகேங்களா? ரெப்ரசன்ட் டே ஆஃப் த வீக், என்ன எத்தனாவது வீக்ன்ற மாதிரி நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்கும். இதில் வந்து இப்போ டேட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்கோ டுடே இஸ், ஓகே டேட், டேட்டுன்ற இந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் நான் சொன்ன மாதிரி. டேட் ஒரு ஃபங்க்ஷன் போட்டு ப்ராக்கெட்டில் வந்து ஒய், ஒய் வந்து இயர், மந்த்து, டேட்டு. ஸோ அதே மாதிரி நமக்கு ரன் பண்ணி கொடுத்துருச்சு. ஃபர்ஸ்ட் இயர் ஃபார்மேட்டு, அப்புறம் மந்த்து, அப்புறம் டேட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்மேட்டில் அப்புறம் வந்து எல்லு உங்களுக்கு பார்க்கலாம். எல் வந்து இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, ஸோ ஃப்ரைடே வந்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் டேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ணிக்கலாம் பிஹெச்பியில். நெக்ஸ்ட்டு, இது வந்து ஒரு நார்மல் ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் காப்பிரைட் இயர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய வெப்சைட்ல வந்து காப்பிரைட் இருக்கும் இல்லையா, ஃபூட்டரில். இதோ இங்கே இருக்கும், இங்கே கொடுக்கல, இதோ இங்கே இதோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த காப்பிரைட் எப்படி, இந்த இயர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இயர் வந்து தானாக அப்டேட் ஆகணுன்றதுக்காக அவங்க ஒரு சும்மா ஒரு ப்ரோக்ராம் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து என்னன்னா டேட் ஒய் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு தெரியும், ஒய் போட்டோடனே நமக்கு இயர் நமக்கு எடுத்து வந்து டிஸ்பிளே பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? அதுதான் இங்கே கெட் பண்ணியிருக்கு. இதோ வந்துருக்கு பார்த்தீங்களா. ஓகே, 2010 to 2020. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து அவங்க நார்மலாக 2010 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் 2000 இப்போ கரண்ட் இயர் வந்து 2020ன்றத கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி டேட்டா ஃபங்க்ஷன்ஸ், டேட் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கெட் ஏ டைம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தது வந்து கெட் ஏ டேட்டு, மந்த்து, இயர் பார்த்துட்டோம். டைமில் வந்து கேபிட்டல் ஹச்ன்றது வந்து 24 ஃபார்மேட். இது தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதில் ஹச், கேபிட்டல் ஹச் வந்து 24 ஹவர்ஸ். ஓகேங்களா? 24 ஹவர் ஃபார்மேட்டில் வரும். ஐ மீன் 0-23 ரயில்வே டைம் வரும் நமக்கு. ஸ்மால் ஹச் வந்து 12 ஹவர் ஃபார்மேட்டில் வரும் நமக்கு. ஓகேங்களா? ஐ, ஐ வந்து மினிட்ஸ் வித் லீடிங் ஜீரோஸில் வரும். எஸ் அகே, எஸ் வந்து செகண்ட்ஸ், ஏ வந்து ஆன்டி மிரடியன், போஸ்ட் மிரடியன் மீன்ஸ் ஏஎம்பிஎம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் வரும். இதில் நம்ம கொடுத்துருக்காங்க ஸ்மால் ஹெச், ஐஇ, எஸ்ஏ. ஸோ இது மாதிரி நமக்கு யூஸ் பண்ணி டைம்ஸ் வந்து கெட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா, அவரு, மினிட்டு, செகண்ட். ஓகேங்களா? அப்புறம் போஸ்ட் மிரடியான் ஆன்டி மிரடியான் நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருச்சு. ஸோ இது மாதிரி நமக்கு வந்து நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க பிஹெச்பி டேட் அண்ட் டைமு. உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் பிஹெச்பி இன்க்ளூட்.
ஓகே. PHP இன்க்ளூட் ஃபைல்ஸ். ஓகே, PHP இன்க்ளூட் ஃபைல்ஸ்னா என்ன? இதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து என்னன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, டிபி கனெக்ஷன்ஸு, டேட்டாபேஸ் கிரியேஷன்ஸு, எல்லாமே வந்து கனெக்ஷன்ஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ இதை கரெக்டாக பார்ட் பார்ட்டாக பிரித்து ஒவ்வொரு பேஜஸ்லையும் வச்சுட்டு அதை கரெக்டாக ஒரே பேஜஸில் கனெக்ட் பண்ணணும். இதுதான் இந்த வேலை வந்து இப்போ உங்களுக்கு தெரியாது, நான் உங்களுக்கு க்ரூட் ஆப்ரேஷன் ப்ராஜெக்ட் பண்ணக்குள்ள இதுக்கான இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை இன்னும் உங்களுக்கு சூப்பராக புரியும். உங்களுக்கு இன்க்ளூட் ஃபைல்ஸ் அப்போ எதுக்கு யூஸ் ஆகுதுன்ட்டு, இன்க்ளூட் ஃபைல்ஸு, அப்புறம் வந்து இன்க்ளூட் ஆர் ரெக்வயர்னு சொல்கிறாங்க இல்லை, இன்க்ளூட் அண்டு ரெக்வயர். ஓகேங்களா, ஸோ இன்க்ளூட் அண்ட் ரெக்வயர் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த ரெண்டு இதுவும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெக்வயர் ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன், இதை பாருங்க. அதுக்கு ஒன்றும் கிடையாது, அந்த சின்டாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்க்ளூட் அப்படின்ட்டு போட்டுணும், போட்டுட்டு சிங்கிள் கோட் போட்டு அதில் எந்த ஃபைல் நேம், எந்த ஃபைலை நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, அதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சா தான் புரியும். ஓகே, இதோ இருக்கு. ஓகே, இதோ இருக்கு இல்லையா, இதில் வந்து மேலேருந்து உங்களுக்கு கோட் கொடுத்தாச்சு, கோட் மேலே கொடுத்துட்டாங்க, கீழே வந்து footer dot php அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸு, ஒரு ஃபைல் பேஜை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ வந்து இது ஒரு பேஜஸ் தனியாக ஒரு பேஜில் வந்து இந்த காப்பி ரைட்டுன்றதை வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே வந்து எழுதலை பார்த்தீங்க, நீங்களே பாருங்கள், இதில் இது வரைக்கும் வந்து ரன் ஆகிடுச்சு, இது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க டேட்டாஸ், இங்கே இருக்கிற டேட்டாஸ் வந்து இது கெட் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த கெட் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்க்ளூன்ற ஒரு ஆப்ஷன்ஸை சேர்த்துருக்காங்க PHPக்குள்ள. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து PHPன்றது போட்டுட்டு இன்க்ளூடுன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு ஃபூட்டர் எங்கே எந்த பேஜை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ண போகிறீங்க அந்த ஃபைல் நேம் போட்டுட்டோன்னா நமக்கு வந்து ஃபூட்டர் வந்துடும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேர்ட்ப்ரெஸ்ல வந்து இதுதான் வந்து மெயின்லி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற டைனமிக் வெப்சைட் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, நல்லா கவனிங்க, இப்போ வந்து